ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறது, அந்த மாடலில் வந்து எப்படி மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸ் வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம், ரைட்? ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு கேரக்டர் ஃபீல்டு வச்சுருக்கோம், இங்கே வந்து ஒரு இன்டீஜர் ஃபீல்டு வச்சுருக்கோம், அண்ட் இது வந்து ஒரு பூலியன் ஃபீல்டு, நீங்கள் எஸ் ஆர் நோ அப்படின்னு ஆன்சர் கொடுக்குற மாதிரி உள்ள ஃபீல்டு. அண்ட் சோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாய்ஸ் ஃபீல்டு வச்சுருக்கோம். ஸோ மல்டிபிள் சாய்ஸஸ் கொடுத்து அதுலேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் ஒரு இமேஜ் ஃபீல்டுன்னு வச்சிருக்கோம், அப்புறம் வந்து ஃபைல் ஃபீல்டு ஒன்று வச்சிருக்கோம், ரைட்? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் நம்ம ஆக்சுவலி வந்து நம்ம மாடல் நம்ம கிரியேட் பண்ணது என்ன? ஸோ இப்போ நம்ம மாடல் ஓப்பன் பண்ண அப்படின்னா டெஸ்க்டாப்ல ஜாங்கோவோடைய எஸ்கியூஎல் லைட் 3 ஓப்பன் பண்ண அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அட்ஏஜ் மட்டும் தான் நம்ம வந்து இதில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இதெல்லாம் நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கிரியேட் பண்ணேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை டிலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த லீடுக்கும் ஏஜென்ட்டுக்கும் நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகே, ரிலேஷன்ஷிப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் இப்போ காட்டுறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிளாஸ் ஏஜென்ட். ஓகே, ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இந்த கிளாஸ் வந்து நம்ம மாடலை இன்சர்ட் பண்ணுது. ஸோ மாடல் டாட் மாடல். ஓகே, ஸோ இப்போ வந்து இது ஒரு மாடல் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏஜென்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏஜென்ட்டுடைய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். ஓகே, நம்ம லீடுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஏஜென்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் வந்து இதில் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஏஜென்ட்டுடைய ஐடி எடுத்து, அதாவது இந்த ஏஜென்ட்டை வந்து நம்ம இந்த லீட் மாடியூல்ல வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போறோம். ஸோ இதை வந்து பண்றதுக்கு மல்டிபிள் வேஸ் இருக்கு. ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் வே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க நான் கட் பண்ணிட்டு இந்த ஏஜென்ட் கிளாஸை வந்து நான் முன்னாடி கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த ஏஜென்ட்டை வந்து நம்ம இங்க கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சிஸ்டம்க்கு வந்து அதோ ஏஜென்ட் கிளாஸ் நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தாலும் இது கீழே இருக்கும்போது அதை பிக் பண்ண தெரியாது. ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட், இதுதான் ஒரு மெத்தட் அப்படின்னு கிடையாது. நான் அது எப்படி ஏஜென்ட் கிளாஸ் கீழே இருந்தாலும் அதை பிக் பண்ணிக்கிறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே போயிட்டு நம்ம லீட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஜென்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஏஜென்ட் ஈக்குவல் டு ஸோ மாடல் டாட் ஃபாரின் கீ. ஸோ இந்த ஃபாரின் கீ கான்செப்ட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டேபிளோடைய பிரைமரி கீயை எடுத்து, ஓகே, அதை வந்து இன்னொரு டேபிள்ல இருக்கக்கூடிய வேல்யூஸுக்கு அசோசியேட் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏஜென்ட் மாடலுக்கு ஒரு பிரைமரி கீ இருக்கும், ரைட்? ஸோ நம்ம வந்து இங்க பார்த்ததுதான். ஸோ இந்த 001 பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இதுக்கு ஒரு ஐடி இருக்கிற மாதிரி, இந்த லீடுக்கு ஒரு ஐடி இருக்கிற மாதிரி நம்ம மாடல்ல ஏஜென்ட்க்கு ஒரு ஐடி இருக்கும், ரைட்? நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஏஜென்ட்டோட ஐடியை எடுத்து இந்த லீடுக்கு அசைன் பண்றோம். ஸோ இதுக்கு கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, லெட் அஸ் சே நம்ம கிட்ட ஒரு 1000 லீட்ஸ் இருக்கு. ஓகே, இந்த 1000 லீட்ஸ் எடுத்து நாம வந்து ஒரு 10 ஏஜென்ட்ஸுக்கு அசைன் பண்ணணும். ஸோ ஏஜென்ட் ஏ, நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 100 லீட்ஸ் நான் உங்களுக்கு அசைன் பண்றேன். இந்த 100 லீட்ஸ் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த 100 லீட்ஸை நீங்க வந்து மேனேஜ் பண்ணுங்க. அது மாதிரி ஏஜென்ட் பிக்கு நம்ம இன்னொரு செட் ஆஃப் லீட்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து லீட்ஸ் ஹேண்டில் பண்றது தான் வந்து ரிலேஷன்ஷிப், ரைட்? ஸோ இப்போ நான் வந்து ஏஜென்ட் ஏக்கு ஒரு லீட் அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து வேற யாருக்கும் வந்து அது அசோசியேட் ஆக போறது கிடையாது, ரைட்? ஸோ அந்த மாதிரி பண்றது தான் வந்து இந்த ஃபாரின் கீ கான்செப்ட். ஸோ இதை வந்து ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு ரோவுக்கு இன்னொரு டேபிள்ல இருக்கக்கூடிய வேல்யூ வச்சு நம்ம ரிலேஷன்ஷிப் கொடுக்கக்கூடியது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏஜென்ட் அப்படின்னு கொடுக்க போறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது பாருங்க, உங்களுக்கு இந்த ஏஜென்ட் கிளாஸ் வந்து மேல இருக்கு. அது நீங்க கீழே கால் பண்ணும்போது கம்பெனியில் ஃபர்ஸ்டே இந்த ஏஜென்ட் கிளாஸ் வந்து ரீட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இங்க ஏஜென்ட் கால் பண்ணும்போது எந்த இஷ்யூவும் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நான் இங்கே போயிட்டு கிளியோ பைத்தான் மேனேஜ் டாட் பை மேக் மைக்ரேஷன் கொடுத்தோம் அப்படின்னா, ஓகே, நம்ம இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆகல. சோர்ஸ் என்விரான்மெண்ட் பின் ஆக்டிவேட். ஓகே, இப்போ போயிட்டு மைக்ரேட் கொடுத்தோம் அப்படின்னா
அது வந்து நமக்கு தேவையான மைக்ரேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். சோ இங்க பாருங்க என்ன பண்ணுது, ஃபாரின் கீ யூனிட் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுது. ஓகே ஓகே, சோ இந்த எரர் நீங்க பாத்துக்கோ, நமக்கு இப்போ வந்திருக்க எரர் வந்து ஃபாரின் கீ வந்து யூனிட் மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னு சொல்லுது. ஆன் டெலிட் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன், ஒருவேளை இந்த ஏஜென்ட் கிளாஸ் வந்து நான் கீழே கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க, இதுல அப்படியே கட் பண்றேன், இதுக்கு கீழே நான் வந்து இந்த ஏஜென்ட் கிளாஸை பேஸ் பண்றேன். இப்போ நான் சேவ் பண்ணா இங்க பாத்தீங்களா நமக்கு எரர் அடிக்குது, என்ன அது அன்டிஃபைன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அல்தோ ஏஜென்ட் கிளாஸ் வந்து இதே ஃபைல்ல தான் இருக்கு, ஓகே சிஸ்டமால ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல இந்த ஃபைல்ல தான் ஏஜென்ட் கிளாஸ் இருக்கு அப்படிங்கிறத. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏஜென்ட் கிளாஸ நம்ம ஸ்ட்ரிங்கா கொடுத்துடலாம். இப்ப நம்ம ஸ்ட்ரிங்கா கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், ஓகே இந்த ஃபைலுக்குள்ளதான் இந்த ஏஜென்ட் கிளாஸ் இருக்கு, நான் போயிட்டு இந்த ஃபைலை ஃபுல்லா சர்ச் பண்ணி இதை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகே அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எரர் வந்திருக்கு, ஆன் டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆன் டெலிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த ஏஜென்ட்டுக்கு இந்த லீட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். ஓகே, வாட் இஃப் நான் இந்த ஏஜென்ட்டை நான் கொஞ்ச நாள் கழிச்சு டிலீட் பண்ணிட்டேன், என்ன பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள், ஏஜென்ட் ஏக்கு நான் ஒரு 10 leads அசைன் பண்றேன், ஒரு 1 month கழிச்சு ஏஜென்ட் ஏ வந்து வேலையை விட்டு போயிட்டார், அப்போ அவரை வந்து நான் டேட்டா பேஸ் டெலீட் பண்ணணும். அப்படி நான் டெலீட் பண்ணும்போது அவருக்கு அசைன் பண்ண அந்த லீட் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் வரும், ரைட்? ஸோ அதை ஹேண்டில் பண்றதுக்கு தான் இந்த எரர் காட்டுது. ஸோ ஆன் டெலீட்டுக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஆன் டெலீட்டுக்கு வந்து நமக்கு ஆக்சுவலி வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆன் டெலீட், ஆன் டெலீட்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஸ்கேட் பண்ணலாம், மாடல் டாட் கேஸ்கேட். ஸோ இந்த கேஸ்கேட் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஏஜென்ட்டை நான் டெலீட் பண்ணும் போது அந்த ஏஜென்ட்டுக்கு அசோசியேட்டடா இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸும் டெலீட் ஆயிடும். இப்போ இப்போ ஏஜென்ட் ஏ நான் டெலீட் பண்றேன், அந்த ஏஜென்ட் ஏக்கு 10 leads அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஆன் டெலீட்ல கேஸ்கேட் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஏஜென்ட் ஏவை டெலீட் பண்ணும்போது அந்த லீட்ல இருக்கக்கூடிய 10 records டெலீட் ஆயிடும். ஓகே, அதனால நம்ம கேஸ்கேட் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க டெலீட் பண்றதுக்கு முன்னாடி அந்த லீட் எல்லாம் வேற ஏதாவது ஏஜென்ட்ல அசைன் பண்ணிட்டு கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம், ஆன் டெலீட்ல வந்து நீங்க கேஸ்கேட் கொடுக்காம செட் நல் கொடுக்கலாம். ஓகே, செட் நல் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க டெலீட் பண்ண உடனே அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து நல் ஆயிடும், அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே போயிட்டு அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. நம்ம வந்து இங்க செட் நல் கொடுக்கறதுனால நல் வந்து ட்ரூ அப்படின்னு கொடுக்கணும், இல்லைன்னா எரர் அடிக்கும். ஓகே, நல் வேல்யூ ட்ரூ அப்படின்னு நீங்க கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம் சிஸ்டம், அதால எடுத்துக்க முடியாது, எரர் அடிக்கும். ஸோ இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த ஆன் டெலீட்ல வந்து செட் டிஃபால்ட் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க டெலீட் பண்ண உடனே அது ஒரு டிஃபால்ட் வேல்யூக்கே உட்காந்துரும், ஆனா அது கொடுக்கறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் வேல்யூ என்னன்னு கொடுக்கணும். ஓகே, டிஃபால்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிஃபால்ட்டுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்றத கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து ஏதோ ஒரு ஐடி எடுத்துக்கலாமே, ஸோ இப்போ நான் வந்து ஐடி நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, டிஃபால்ட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த ஏஜென்ட்டை டெலீட் பண்ணாலும் சரி அந்த லீட் எல்லாமே போய் ஐடி நம்பர் 2 இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுக்கு அது என்ன ஆயிடும். ஓகே, ஸோ அந்த டிஃபால்ட் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக கொடுக்கணும், ஒருவேளை நீங்க அந்த டிஃபால்ட் கொடுக்கக்கூடிய ஏஜென்ட்டை டெலீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே எரர் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் மெத்தட்ஸ் ஆஃப் அசைனிங் ரிலேஷன்ஷிப். ஸோ நான் வந்து இப்போ ஆன் டெலீட் கொடுத்துருக்கேன் இல்லையா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை சிம்பிளாக வந்து கேஸ்கேட்னு கொடுத்துக்கிறேன், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு சிம்பிளாக கேஸ்கேட் கொடுத்துக்கிறேன் இந்த ப்ராஜெக்டுக்காக. ஓகே, டாட் கேஸ்கேட். ஓகே, ஸோ கேஸ்கேட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும், எதுக்காக நான் இந்த ஏஜென்ட்டை எடுத்து லீட்ல அசைன் பண்ணியிருக்கேன், ஏன் நான் லீட் எடுத்து ஏஜென்ட்ல அசைன் பண்ணக்கூடாது, இதே நம்ம இங்கேயும் பண்ணலாம் இல்லையா. ஸோ லீட் ஈக்குவல் டு மாடல்ஸ் டாட் ஃபாரின் கீ, அண்ட் ஃபாரின் கீல போயிட்டு நான் என்ன பண்ணலாம், லீட் அப்படின்னு கொடுக்கலாம் இல்லையா. ஓகே, இப்படி பண்ணா என்ன நடக்கும், ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் பார்த்தலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து ஏஜென்ட் மட்டும் கொடுத்து இதை வந்து லீடுக்கு அசைன் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஏஜென்ட்டுக்கு மல்டிபிள் லீட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் சே ஒரு 1000 leads இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த 1000 லீட்ஸுக்கு உங்களால 10 ஏஜென்ட்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பர்சன் ஏ அப்படின்னா இந்த பர்சன் ஏ கிட்ட ஒரு 100 லீட்ஸ் கொடுத்துக்கோங்க, பர்சன் பி கிட்ட ஒரு 100 லீட்ஸ் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவே இந்த மாதிரி நீங்க லீட்ல போயிட்டு ஃபாரின்க்கு ஏஜென்ட்டுக்கு அசைன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஏஜென்ட்டுக்கு ஒரு லீடு ஹேண்டில் பண்ண முடியும். அப்படின்னா 1000 லீட்ஸ் இருந்தா நீங்க வந்து 1000 எம்ப்ளாயிஸ் அசைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏஜென்ட்டை எடுத்து லீடுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு இங்கே போய் நம்ம மேக் மைக்ரேஷன் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுது, அது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரோவில் நமக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை நம்ம வந்து டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணிக்கலாம் அல்லது இதை வந்து ஃபிட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் இப்போ 1 கொடுக்குறேன், டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணுறேன், இங்கே போய் நான் 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, புதுசாக நமக்கு ஒரு மைக்ரேஷன் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மைக்ரேஷன் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டேபிள் இருக்கும். இந்த டேபிளுக்கு பை டிஃபால்ட் நம்ம சொன்ன மாதிரி ஐடி ப்ரைமரி கீயாக இருக்கும், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கும். இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபாரின் கீ ஆல்ரெடி டிஃபைன் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஃபாரின் கீ மாடல்ஸ் இதில் வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து 2 இருக்கு. ஆன் டெலிட் வந்து கேஸ்கேட் அப்படின்னு கொடுத்துக்கோம். எந்த இதுக்கு நம்ம அசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா லீட்ஸில் இருக்கக்கூடிய ஏஜென்ட் டேபிளுக்கு நம்ம வந்து இதை அசைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் மைக்ரேட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா பைத்தான் manage.py migrate அப்படின்னு கொடுத்து என்டர் அடித்தேன் அப்படின்னா இந்த மைக்ரேஷன் இப்போ அப்ளை ஆகிருக்கும். நம்ம டேட்டாபேஸில் போய் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், லீட்ஸில் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு மாடியூலும் கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, முதல்ல லீட் மட்டும்தான் இருந்தது, இப்போ லீட்ஸில் ஏஜென்ட் அப்படின்ற மாடியூலும் நமக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ப்ரைமரி கீ ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு லீட்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்ட், அதாவது ஏஜென்ட் ஐடி அப்படிங்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க ஒவ்வொரு லீடு கிரியேட் பண்ணும் போதும் ஏதாவது ஒரு ஏஜென்ட்டோட ஐடியா கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஏஜென்ட்டுக்கு மட்டும் அந்த லீடு அசைன் ஆயிடும். ஸோ இன் ஃபியூச்சர்ல நம்ம வந்து யார் லாகின் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்குரிய லீடை மட்டும் நீ காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணும்போது இந்த ஐடியை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர் மாடல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜாங்கோல வந்து டிஃபால்ட் யூசர் மாடல்ஸும் இருக்கு, நம்ம கஸ்டம் யூசர் மாடல்ஸும் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோல எப்படி நம்ம வந்து யூசர் மாடல்ஸ் ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.